கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சென்ற மாதங்கள் முழுவதுமாக பரிசுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலமாய் பாதுகாத்து வழிநடத்தினார். நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்களையும் நிறைவுகளையும் அதிகமாய் உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே இந்த மாதத்தின் துவக்கத்திலே சென்ற மாதத்திலே பரிசுத்த ஆண்டவர் நம்மை நடத்தின அனுபவத்திற்காக நாம் அவருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை செலுத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நீர் எங்களோடு கூட இரும், எங்களோடு கூட வாரும், எங்களை நடத்தும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஒருவேளை சென்ற மாதத்திலே சில இழப்புகளை நாம் சந்தித்திருந்தாலும் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:8 நாம் இப்படி வாசிக்க முடியும். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எனக்கு தெரிந்த மிக வெற்றிகரமான மனிதர்களில் ஒருவர் தனது 23 வயதிலே வேலையை இழந்து விட்டார். 24 வயதில் தனது வியாபாரத்தில் வணிகத்தில் தோல்வி அடைந்தார். 26 வயதில் தான் காதலித்த பெண்ணை பரிதாபமாக இழந்தார். காரணம், அவர் மரித்து போனார். 27 வயதில் அவருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டதால் அவர் விரும்பிய வேலைகளையும் பதவி உயர்வுகளையும் பெற தவறிவிட்டார். அடுத்த 20 சில வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கண்டார். பிற்கால வாழ்க்கையில் தனது வீட்டில் குழந்தைகள் பிறந்தபோது மகிழ்ச்சியை அனுபவித்தார். அந்த குழந்தைகளில் தனது மகன் 11 வயதில் இறந்தபோது மிகவும் துயரத்துக்குள்ளானார். மிகவும் வேதனைப்பட்டார். மன வேதனையும் துயரங்களும் துன்பங்களும் தோல்விகளும் அவரை வெகுவாக பாதித்தன. ஆனால் அவை அனைத்திலும் விடாமுயற்சியும் உறுதியுடனும் காணப்பட்டார். அவர் தனது 51 வயதான போது அமெரிக்காவின் 16 அதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிச்சயமாக அவர்தான் ஆபிரகாம் லிங்கன். விசுவாச வாழ்க்கையிலே சில நேரங்களிலே இழப்புகள் தோல்விகள் ஒரு நபரை அவர்களாக ஆக்குவதில்லை, மாறாக இழப்பு மற்றும் தோல்விகளுக்கு அவர்கள் எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதை பொறுத்தே அந்த நபரை அவர் கடந்து வந்த அனுபவம் ஆளாக்குவதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 17 தாவீது சிக்லாக் மீது படையெடுத்து சென்ற ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்க முடியும். அவர் அப்படி படையெடுத்து சென்ற பொழுது அமலேக்கியர்கள் சில்லாக்கை சுட்டெரித்தார்கள். சில்லாக்கில் உள்ள தாவீதுடைய மனைவி பிள்ளைகள் சில்லாக்கில் உள்ள அனைத்து ஜனங்களையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இழப்புக்கு மேல் அவர்கள்
எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை சிக்லாக் போரை முடித்துவிட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட வந்த வீரர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் சில்லாக்கை அமலேக்கியர்கள் அவர்கள் தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெஞ்சாணிமார்கள் எல்லாரையும் அவர்கள் கொள்ளையெடுத்து சென்றதை குறித்து அவர்கள் வந்து பார்த்தபோது மிகவும் வேதனை அடைந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அழுவதற்கு பலனில்லாத வரைக்கும் அவர்கள் மிகவும் அழுதார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இரண்டாவதாக அந்த ஜனங்கள், அந்த வீரர்கள் தங்கள் தலைவரை குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் சிக்லாக்கிலிருந்து மகிழ்ச்சியோடு கூட கடந்து வந்தபோது இங்கே சில்லாக் சுட்டரிக்கப்பட்டிருக்கிற காட்சியை கண்டு தாவீதை மிகவும் நெருக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் மீது கல்லெறியவும் அவர்கள் துணிந்தார்கள், முறுமுறுத்தார்கள், அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் என்பதை நாம் இந்த பகுதியில் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இழப்புக்கு மேல் இழப்பு, அதிலே உடன் இருந்தவர்கள் தன் மீது சுந்தரிகளையும் ஒருவேளை கல்லெறிய பார்க்கிறதையும் குறித்து தாவீது தன்னை கர்த்தருக்குள் தடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ அநேக காரியங்களை இழந்திருக்கலாம், பொருளாதாரங்களை இழந்திருக்கலாம், உன்னுடைய வியாபாரத்தில் நீ தோற்று போன ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது உன்னுடைய சரீர பலவீனத்து நிமித்தமாக நீ மிகவும் துயரப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். இந்த சூழ்நிலையிலே உன்னோடு கூட இருக்கிறவர் உனக்கு குரோதமாய் பேசுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த தாவீது அரசன் ஆண்டவரை நம்பினான், ஆண்டவரை நம்பினான். நெருக்கங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் வருகின்ற பொழுது மனுஷரை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம் என்ற வசனத்தின்படியே நம் ஆண்டவராகிய தேவனை நம்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் தாவீது அரசன் ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி ஏபோத்தின் மூலமாக கர்த்தரை நோக்கி வேண்டினான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நோக்கினான் என்று நாம் கர்த்தருடைய வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். உலக ஜனங்களை நம்புவதை பார்க்கணும், அல்லது நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் நம்புவதை பார்க்கணும். கர்த்தரை நம்புகின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, நான் இதை பிடிப்பேனா என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரித்தான் என்று நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். எனவே நான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னபோது, நீ இந்த தண்டை பின்தொடர்ந்து அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசித்து நடக்கிற அனுபவத்திலே ஒருவேளை நீ இந்த வழியாக கடந்து வருகிற ஒரு நபராய் காணப்படலாம், வாழ்க்கையிலே நீ ஒரு பெரிய தோல்வியிலே இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம், உன்னோடு கூட இருக்கிற உன்னை நெருக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் உன் வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே. எனவே நெருக்கமான சூழ்நிலைகளிலே நான் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தான் சங்கீதம் 91:15 நாம் வாசிக்கின்ற பொழுது, நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
அவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்ற ஒரு வசனத்தை நாம் இன்னும் அதிகமாய் வாசிக்க முடியும். எனவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னவென்றால், நீ இழந்து போன எல்லாவற்றையும், நீ இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். இப்ப திருப்பிக் கொள்ளும்படியாக இவர்கள் கடந்து செல்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஏற்கனவே இவர்கள் சிக்கலாக்கிலே போர் செய்து களைப்பாய் வந்திருக்கிற ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட 400 பேருடன் தாவீது மீண்டும் ஒருவேளை அமலேக்கியரை மேற்கொள்ளும்படியாய் கடந்து செல்லுகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அப்படி அவர் சென்றபோது பேச ஆற்றை கடக்க முடியாமல் 200 பேர் சோர்ந்து போனார்கள் என்பதாக நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். ஏற்கனவே போர் செய்திருக்கிறார்கள், ஏற்கனவே களைத்து போயிருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு விட பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் பார்க்க வேண்டும் என்று வந்தால் அது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவத்தை பார்க்கிறார்கள். தொடர்ந்து போர் செய்யும்படியாய் ஆயத்தப்படுகிறார்கள், வழியிலே சோர்ந்து போகிறார்கள். கிட்டத்தட்ட 16 மைல்கள் தூரம் இவர்கள் கடந்து சென்ற பொழுது அந்த பெசோர் ஆற்றங்கரையிலே அவர்கள் சோர்ந்து போய் 200 பேர் பின்தங்கி விட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். ஒருவேளை பயணங்கள் அவர்களை பலவீனப்படுத்திற்று, ஏற்கனவே செய்த போர் மனதளவிலே பலவீனத்தை உண்டாக்கிற்று அல்லது மன அழுத்தத்தை உண்டாக்கிற்று. அவர்கள் ஆற்றை கண்டவுடனே அதனை கடக்க முடியாமல் சோர்ந்து போனார்கள். அதிலேயும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், அந்த ஆற்றங்கரையிலே இருப்பது நல்லது என்று அந்த 200 பேர் எண்ணிவிட்டார்கள். எனவே 400 பேரிலே 200 பேர் பின்தங்கி போன காட்சியை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நெடுந்தூரம் பயணித்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படலாம். ஒரு குறிப்பிட்ட லக்கை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நீங்கள் பயணம் செய்து அல்லது முயற்சி செய்து அல்லது பலவிதமான எண்ணங்களோடு கூட நீங்கள் செயல்பட்டு சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். ஐயோ, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியவில்லையே, என்னால் இந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியவில்லையே சொல்லி எண்ணுகிற ஒரு நபராக நீங்கள் காணப்படலாம். ஆனால் கற்புடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 200 பேரை போல நீங்கள் மிகவும் சோர்வடைந்து தளர்வடைந்து மனதளவிலே ஒரு அழுத்தத்தோடு கூட காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கற்புடைய ஆவியானவருடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த பகுதியிலே தான் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய ஆண்டவர் வல்லமை உடையவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். தாவீது தொடர்ந்து 400 பேரில் 200 பேர் பெசோர் ஆற்றங்கரையிலே சோர்ந்து போனபடியினாலே, ஆற்றை கடக்க முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டதினாலே 200 பேரோடு கூட கடந்து செல்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அங்கே அந்த 200 பேரோடு கூட அவர்கள் கடந்து சென்று கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணி சகலத்தையும் திருப்பிக் கொண்டார்கள். ஒருவேளை ஆண்டவர் வல்லமையுடையவர், மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லை, மனிதனுடைய தந்திரங்கள், மனிதனுடைய கல்வி அறிவு அல்லது மனிதனுடைய பிரயாசம் எல்லாம் ஒன்றுமில்லை. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய திட்டத்திற்கு இணங்க நாம் செயல்படுகின்ற பொழுது தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். 200 பேரை கொண்டு ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார்கள், இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொண்டார்கள் என்று கற்புடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்கு சகோதரனே, சகோதரியே, கடந்த மாதத்திலே உன்னுடைய வாழ்க்கையின் பயணம் துயரமானதாக காணப்பட்டிருக்கலாம். வாழ்க்கையின் பயணத்திலே நீ சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். உன்னுடைய வியாபாரத்தின் பயணத்திலே தடைகள் அநேகமாய் காணப்பட்டு இருக்கலாம்.
மனதளவிலே நீ மிகவும் பயப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது மன அழுத்தத்தோடு கூட நீ இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். தொடர்ந்து செய்கின்ற அந்த வேலைப்பாடுகளின் நிமித்தமாய் நீ களைத்து சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரையே சார்ந்து இருப்போம். கர்த்தராகிய ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அவர் வல்லமையுடையவர் என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு நிரூபிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் இழந்து போனவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், அல்லது வியாபாரத்தின் நிமித்தமாய் நான் இழந்து போனவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை எல்லாம் திருப்பிக் கொள்ள பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரையே நோக்கி பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர், தேவன் வல்லமை உடையவர் என்பதை உங்கள் மூலமாகவே நிரூபிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கினார். அதே தாவீதை கொண்டு கொஞ்ச வீரர்களை கொண்டு அமலேக்கியர்களை மேற்கொள்ளும்படியான வல்லமையை கர்த்தர் அதிகமாய் கொடுத்தார். சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, சோர்வையெல்லாம் அவர் நீக்கி போட வல்லமையுடையவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர்கள் நடுவிலே இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய சத்துவத்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்கிறார். நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார். வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதத்திலும் ஆண்டவரே அநேக எதிர்பார்ப்போடு கூட காணப்பட்டோம். ஆனால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறவில்லை என்று ஆண்டவரே எண்ணிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவே நோக்கி பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீர் சொல்லுகிறேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி இந்த வார்த்தை அவர்களுக்கு அவர்களை பலப்படுத்தும்படியாய் இந்த வசனத்தை சுமாசிக்குமை நோக்கி பார்க்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இந்த அக்டோபர் மாதத்திலே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய சத்துவம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். சுவாசிக்கிறவன் பதறான என்ற வார்த்தையின்படியே, சுவாசத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் என்ற வார்த்தையின்படியே, சுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படியே சுவாசித்து ஆண்டவரே இந்த வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்ள நீர் அவங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்திலே பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தை இந்த மாதத்திலே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பலமாய் வந்து நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.